வணக்கங்கம்மா, இன்னைக்கு பேபிமா சமையல் சேனல்ல மக்காச்சோள பால் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. மீடியம் சைஸ் எல்லாம் பால் கருதுங்க, எடுத்து உரிச்சு வச்சுக்கிறேனுங்க. இதுல இருந்து எப்படி பால் எடுக்கலாம்னு பாக்கலாங்க. இது வந்து முதல்ல ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கருது அப்படியே போட்டு அடிச்சதுன்னா இந்த அளவுக்கு இருக்குங்க தண்ணி. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இன்னொரு அடி அடிச்சுக்கலாம். மக்காச்சோள பால் வந்துங்க தண்ணி ஊற்றி லைட்டாக அரைச்சோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு டம்ளர் ஊற்றிக்கிறோங்க. இது வந்து நீ டீ வந்து சிம்மில் வச்சு அப்படியே காய்ச்சலாங்க. இப்படி விடாமல் இப்படியே காய்ச்சிட்டு இருக்கலாங்க. கொஞ்ச நேரம் காய்ச்சலாங்க பாலை. இந்த அளவுக்கு கலக்கும் இந்த அளவுக்கு பார்த்தீங்களா கூழ் மாதிரி ஆயிடுச்சு. நல்ல பால் அந்த பச்சை வாசமெல்லாம் போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. முக்கா டம்ளர் மாட்டுப்பால் உள்ள ஊற்றிக்கலாங்க. ஏலக்காய் ரெண்டு உள்ள போட்டுக்கிறோங்க. நாட்டு சக்கரை வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கோங்க. பாருங்கம்மா நல்லா விடாமல் இப்படி கலக்கிட்டே இருக்கணும், பத்தாம கூழ் மாதிரி இருந்தாயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக்கினாலும் இன்னொரு கால் டம்ளர் பால் வந்து சேர்க்குறேன். நீங்கள் அப்படியே சாப்பிட்னாலும் கூட சாப்பிடலாம், அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் இப்படி கொஞ்சம் குடிக்கிற மாதிரி வேணாலுமே இப்படி பண்ணிக்கலாங்க. பாருங்கம்மா இந்த அளவுக்கு இருந்தா போதுங்க, பாத்தீங்களா இந்த அளவுக்கு இருந்தா போதுங்க. இது மக்காச்சோளமா வேக வச்சு சாப்பிட்டா கூட குழந்தைங்க சாப்பிட்டா கொஞ்சம் ஜீரணமாகாம கூட இருக்கலாம். இது மாதிரி நீங்க காய்ச்சி குடிச்சிட்டீங்கன்னா அது ஒரு டேஸ்டாகவும் இருக்கு, சத்து நல்லா சத்துங்கம்மா பாத்தீங்களா. இது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கம்மா. மக்காச்சோள பால் ரெடி ஆயிடுச்சுங்கம்மா. இது வந்து நல்லா இளஞ்சூட்டுல சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். இதுக்கு வந்து நீங்க கருப்பட்டியும் சேர்த்திக்கலாம். கரப்டி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல காய்ச்சும் போதே உள்ளே போட வேண்டாம், நல்லா இறக்குற கண்டிஷனுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரப்டி சீவி போட்டு ஆச்சி குடிச்சிக்கலாங்க. இது வந்து சுட சுட அடுப்புலேயே போட்டு பண்ணால் கரப்டி போட்டால் பால் உள்ளே ஊற்றிக்கனால தெரிஞ்சிருங்கம்மா. நீங்கள் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கம்மா. நன்றிங்கம்மா.